அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு ஆனந்தமயமான மாதமாக அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு சந்தோஷம் நிச்சயமா நடந்தே தீர வேண்டும். ஏன்னா கடகராசிக்கு பண வரவுகள் இல்லாமல் பண கஷ்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீண்ட நாட்களாக பணங்காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்களே, கடன் சுமைகளில் தத்தளிக்கின்ற கடகராசி அன்பர்களே, கடலில் ஒரு புயலில் எப்படி ஒரு படகு மாட்டிக்கிட்டுனா, ஒரு கப்பல் மாட்டிக்கிட்டுனா, இது எப்படி தவிக்குமோ, அது உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தவிப்பாங்களோ அதை போல கடன் சுமைகளில் மாட்டிக்கொண்டு குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமையாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப பிரச்சனையாக இருக்கணும். அந்த குடும்ப பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா, அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாராக இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம். ஸோ குடும்ப பிரச்சனைகளாலும் கடன் பிரச்சனைகளாலும் ஆரோக்கிய குறைவுகளாலும் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலும், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் போய் அதை சிக்கிக்கிட்டேன், ஒரு நேரம் காலம் என்னை இழுத்து கொண்டு போய் உன்னை உள்ளே விட்டுடுது, நான் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்லாம் சொல்லி சிக்கலில் மாட்டின்னு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை, இந்த சிக்கல்லேருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இந்த மாதம் யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு
தசாபுத்திகள் சிறப்பாக இருக்குமேயானால், கோச்சாரங்கள் சிறப்பாக இருக்குமேயானால், நிச்சயமா இந்த ஜனவரி மாதம் நீங்கள் எந்த விதமான துன்பமாக எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், நான் சொன்ன மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், உங்கள் கம்பெனி உங்கள் அல்லது உங்களுக்கு பிஸ்னஸில் வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸு, பில் பெண்டிங்கு, ஸோ அதேபோல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது, ரெண்ட்டு சம்மந்தப்பட்டது, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், வம்பு வழக்குகளில் கோர்ட் கேஸ் இருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸு, அல்லது கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்ஸு, நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ அதை சக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும், அதுக்கான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஜெயிச்சிடலாம் அப்படின்னாக்கா சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் அம்பாள் வழிபாடு இன்னும் கூட கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்படி இல்லை எனக்கு ஆப்ஷன் தெரியல, அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு தெரியவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லுகின்ற பட்சத்தில், கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய மாதமாக மாற்றிக்கொள்வது மிகவும் எளிமையான விஷயமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2-12 ஆகிய இரண்டு வீடுகளை பார்க்கிறார். அதோடு உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல பஞ்சமாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி. 5-10 உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு 7வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் பிளானட்ஸுடைய பொசிஷன்லாம் இந்த கடக ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் அமைகின்ற காரணத்தினாலே ஜனவரி மாதம் நீங்கள் எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக அமைகிறது, வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால், சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமத்திலிருந்து மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.